கிராம சபை கூட்டம் நடத்த வேண்டும் என மக்கள் நீதி மய்யம் கமலஹாசன் கோரிக்கை. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டம் தோறும் கிராம சபை கூட்டத்தை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் அளித்துள்ளதாக தெரிவித்தார். 2020 ஜனவரி மாதத்திற்கு மேல் கிராம சபை நடக்கவே இல்லை என்பதுதான் எங்களது குறை என்று தெரிவித்த அவர், இதனை மனுவாக அளித்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் பட்ஜெட்டில் கிராம சபைக்கு என தனி ஒதுக்கீடு குறித்து அறிவிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். அடுத்த கிராம சபை விரைவில் நடக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் என்றும் கூறினார். மேலும் கூட்டம் கூடுவதை அரசு விரும்பவில்லை என்பதனால் நன்றி தெரிவிக்கும் நிகழ்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், இன்று சில இரங்கல் வீடுகளுக்கு செல்ல வேண்டி இருப்பதாகவும் நாளை செய்தியாளர்களை சந்திப்பதாகவும் தெரிவித்தார். கிராம பஞ்சாயத்தை நடத்த கோரி மனு கொடுப்பதற்காக இங்கே வந்திருக்கிறோம். 2020 ஜனவரிக்கு பிறகு பஞ்சாயத்து கிராம சபை நடக்கவே இல்லை என்பதுதான் எங்களுடைய குறை. அதை கலெக்டர் ஐயாவிடம் சொல்ல வந்திருக்கிறோம். அவரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அடுத்த கிராம சபை விரைவில் நடக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். வணக்கம் ஐயா. இன்னொன்னு, பட்ஜெட்ல தனி அனெக்சர் ஒன்று அதை விளம்பரப்படுத்தி இவ்வளவு கொடுக்கிறோம், இந்த நேரத்தில் கொடுக்கிறோம் கிராம சபைகளுக்குங்கிறத அறிவிக்க வேண்டும் அரசு என்பதையும் விண்ணப்பமாக வைக்கிறேன். இல்ல, கூட்டம் கூடுறதுனா இதுவே அவங்க விரும்பல, இவ்வளவு கூட்டம் கூடுறது. அதை குறைக்கிறதுக்காக தான். மற்றபடி நன்றி இருக்கிறது உள்ள. நாளைக்கு அதை நான் சில பேர் பார்க்க வேண்டியவங்க முக்கியமா இருக்காங்க. அந்த வீட்டில் இரங்கல் கூட்டங்களுக்கு போக வேண்டியிருக்கிறது.